சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கல்யாண வீடு, கல்யாண வீடு. நாங்க பொண்ணு பாக்கிறதுக்காக வந்திருக்கோம். வீடு எதுன்னு? அதோ அந்த வீட்டு பின்னாடி தாங்க. ஏங்க, போயும் போயும் அந்த பொண்ணைய பார்க்க வந்திருக்கீங்க. அது ஒரு உருப்படாத பொண்ணுங்க. அந்த குடும்பத்துல பொண்ணு எடுத்தீங்கன்னு வைங்க, உங்க குடும்பமும் விளங்காம போயிடும். சுத்த தரித்திர புடிச்ச குடும்பங்க, பொண்ண கட்டின சேலையோட அனுப்பி வச்சிருவாங்க. பரவாயில்லையா? அம்மா, ஏமா அப்படி பண்ற? அட சும்மா இரு, யாரோ சொன்னத நம்பி வந்திருக்காங்க. நமக்கு தெரிஞ்சது சொல்ல வேண்டாமா? தரித்திரத்தை கூட விடுங்க சார், பொண்ணு பயங்கர வாயாடி. வாய திறந்தானா மூடவே மாட்டா. ஆமாங்க, சும்மா பேசினாலும் பரவாயில்ல, பயங்கரமா திமிரா அடாவடியா பேசுவா. அவங்க அக்கா கூட அதே மாதிரிதான். அந்த பொண்ணு போய் ஏங்க பாக்க வந்தீங்க, பேசாம இப்படியே திரும்பி போயிருங்க. ஒரு நிமிஷம் சார். நீங்களா மனுஷங்களா? பொண்ணு பாக்க வந்தவங்கள இப்படி கலச்சு விடுறீங்க? உங்க வீட்டுலயே ஒரு பொண்ணு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. எங்க வீட்டுக்கு பொண்ணு பாக்க வந்தவங்கள அவங்க கலச்சு விடும் போது, அவங்க வீட்டுக்கு பொண்ணு பாக்க வந்தவங்கள நாங்க கலைக்க கூடாதா? நல்லா இருக்க நியாயம். இவங்க யார பாக்க வந்திருக்காங்க நினைக்கிறீங்க? சூர்யா பொண்ணு பாக்க வந்திருக்காங்க. சூர்யாவியா? ஐயோ, அத தெரியாம பேசிட்டோமே. அக்கா, நாம மட்டும் இந்த வேலை பார்த்தோம்னா கதிரேசனுக்கு தெரிஞ்சது, நாம தொலைஞ்சோம். சார் 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 சார், சாரி சார், நீங்க வேற ஒரு பொண்ணை பார்க்க வந்திருக்கிறதா நினைச்சிட்டு பேசிட்டோம். அதெல்லாம் மறந்துடுங்க, நீங்க பார்க்க வந்த பொண்ணு சூப்பரான பொண்ணு, நீங்க போய் தாராளமா பாருங்க. நீங்க மட்டும் கதிரேச பொண்ண பாக்க வந்திருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தீங்கன்னா நாங்க பேசிருக்க மாட்டோம். ஆமாங்க, அதே வீட்டு பின்னாடிதான் சவிதான்னு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணதான் பாக்க வந்திருக்கீங்களோன்னு நினைச்சு நாங்க பேசிட்டோம். சவிதா தான் மோசமான பொண்ணு, சூர்யா ரொம்ப நல்ல பொண்ணு. ஏங்க சவிதா மட்டும் உங்களுக்கு என்னங்க கெடுதல் பண்ணுச்சு? ஏங்க அப்படி அடுத்தவங்க குடிய கெடுக்குறீங்க? அதெல்லாம் நீயே கேக்குற. அவங்கள கூட்டிட்டு போ, டைம் ஆச்சுல, எவ்வளவு நேரம் தான் நிப்பாங்க. போங்க சார், நீங்க போங்க சார். சார் வாங்க சார். அம்மா அடி, கதிரேசன் கிட்ட இருந்து தப்பிச்சோக்கா நம்ம. அட்டா வாங்க. நீ எப்ப வந்த கோபி? என் தங்கச்சிய பத்தி ரொம்ப சிறப்பா ரொம்ப உயர்வா சர்டிபிகேட் கொடுத்தீங்கல்ல, அப்பவே வந்துட்டேன். அது நேத்து ரேவதிய பார்க்க வந்தவங்க. திரும்ப திரும்ப அதையே சொல்லாத, அவங்க ரேவதிய பக்க வரல, அவங்க சவிதாவை தான் பார்க்க வந்தாங்க. கம்யூனிகேஷன் கேப்ல நம்ம வீட்டுக்கு மாறி வந்துட்டாங்க, அவ்வளவுதான். இங்க பாருங்க, தப்பு முழுக்க எங்க பக்கமே இருக்கட்டும், நியாயம் முழுக்க உங்க பக்கமே இருக்கட்டும், அப்படி இருந்தா கூட என் தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுக்கிற அளவுக்கு ஒரு காரியத்தை பண்றீங்களே, அந்த அளவுக்கு என் தங்கச்சி சவிதா என்னங்க உங்களுக்கு பாவம் பண்ணுச்சு? இல்ல நாங்க தான் என்ன பாவம் பண்ணோம்? உங்களுக்கு ஏங்க எங்க மேல இவ்வளவு கோவம்? டெல்லியில இருந்து கிளம்பி வந்தீங்களே, எங்க கிட்ட சொன்னீங்களா? உங்களுக்கு தவறு சொல்லியிருந்தா உடனே எங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு ஆதரிச்சுக்க போறீங்களா? இல்ல இல்ல, பொதுவா சொந்தக்காரங்கிறது இந்த மாதிரி வாழ்க்கையை தொலைச்சிட்டு வரவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களை ஆதரிச்சு அவங்க வாழ்க்கைக்கு ஒரு வழியையும் காட்டுவாங்க. நாங்க அதெல்லாம் கேட்கல, நாங்களே ஒளிஞ்சுக்கத்தான் இங்க வந்திருக்கோம். நீங்க ஏற்கனவே நாங்க இங்க வரக்கூடாது போகக்கூடாது என் தங்கச்சி கூட பேசக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டிருக்கீங்க. அது போக நான் போனத வரும்போது என் மண்டையை உடைக்க பிளான் பண்ணிருக்கீங்க. இப்படி இருக்கும் போது எப்படிங்க நாங்க உங்களை நம்பி தகவலை சொல்லுவோம்? பத்தாவதுக்கு எங்களை துரத்திக்கிட்டு வந்த தாதா குரூப் எல்லாரும் இந்த வீட்டுல இருந்தாங்க. நான் உங்களுக்கு தகவல் சொல்லியிருந்தேன்னா உடனே அந்த தாதா கிட்ட இவங்க எல்லாம் இங்கே ஒளிஞ்சிருக்காங்க, நீங்க அவங்களுக்கு தகவல் சொல்லியிருப்பீங்க. இந்த நிலைமையில நான் உங்களுக்கு தகவல் கொடுக்க முடியுமா? என் வீட்டாளுங்க பண்ண ஒரே ஒரு தப்பு என்னன்னா, நீங்க எல்லாம் சமைச்சு கொடுத்தத அவங்க சாப்பிட்டாங்கல்ல, அதான். ஆனா அவங்க அதெல்லாம் தெரிஞ்சு வேணும்னே கேட்டு வாங்கலாம் சாப்பிடல. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நாங்க யாரும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இங்க வந்து உட்கார்ந்துருக்கல, உயிருக்கு பயந்து நாங்க ஒளிஞ்சிருக்கோம். இந்த நேரத்துல வெளியில போய் சாப்பிட வேணாமே, நான் இல்லாத நேரத்துலன்னு மாப்பிள்ளதான் சமைச்சு எடுத்துட்டு வந்து இவங்கள்ட்ட கொடுத்துருக்காரு. அப்பவும் எங்க வீட்டாளுங்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. மாப்பிள்ள வற்புறுத்துனதுனால என்னடா மாப்பிள்ள இவ்வளவு கம்பல் பண்றாருன்னு தட்ட முடியாம தான் சாப்பிட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த பொண்ணு பார்க்கற நடந்த குழப்பத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நாங்க அதுக்கு பொறுப்பே கிடையாது. இது முழுக்க முழுக்க அந்த புதுசா வந்த மாப்பிள்ள வீட்டுக்காரங்களுக்குள்ள நடந்த குழப்பம் தான். முதல்ல எங்க வீட்டுல பொண்ணு இருக்குங்கிற தகவலையே மாப்பிள்ள மனோகரன் தான் அவங்கள்ட்ட சொன்னது. இங்க பாருங்க, ஒருவேளை
ரேவதியை பார்க்க வந்தவங்க சவிதாவை பார்க்கறது உங்களுக்கு பிடிக்கலையா சொல்லுங்க, நான் அவங்களை வரவேணாம்னு சொல்லிடுறேன். இந்த சம்பந்தத்தை நாங்க பேசவே இல்லை. இது சரியில்லை மச்சான், நீங்க பேசுற பேச்சு கொஞ்சம் கூட சரியில்லை. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்க்க வந்தது சவிதாவை தான், பார்த்துட்டு போனதும் சவிதாவை தான். இதுல ஊடால நுழைஞ்சு கருத்து சொல்றதுக்கு இவங்க யாரு? இவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க மச்சான். அப்படி இல்லை மனோகர், இவங்க எங்க சம்பந்தி, என் தங்கச்சி இங்க கட்டி கொடுத்துருக்கோம். இந்த குடும்பத்துல அவங்க பெரிய மனுஷி, எங்களுக்கெல்லாம் அத்தை. பெரியவங்க மனசு நோகுற அளவுக்கு அவங்க கருத்தை கண்டு காணாம போனோம்னாக்க அது நல்லா இருக்காது. அதனாலதான் இது எல்லாத்தையுமே நான் பேசுறேன். இங்க பாருங்க, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தேவையில்லாம எங்க குடும்பத்து ஆளுங்க மேல கோவப்படாதீங்க. எங்க மேல கோவப்படுறது பத்தாதுன்னு எங்களை சப்போர்ட் பண்ற ரம்யா, மனோகரன் அவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு வெளில அனுப்பிச்சிருக்கீங்க. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு வீடான வீட்டுல என்னென்ன சொல்லலாம் சொல்லணும்னு இருக்குங்க. அதுக்கு ஒரு பழமொழியே இருக்கு, ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும்னு சொல்லுவாங்க. நம்ம சொல்ற வார்த்தைகள் அது மாதிரி பழிச்சிடும். என்னன்னா எதுக்கு எடுத்தாலும் நான் பெட்டியை தூக்கிட்டு வெளில போறேன் வெளில போறேன்னு போறதும், இல்லைன்னா பெட்டியை தூக்கிட்டு வெளில போ வெளில போன்னு சொல்றதும், இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் அது நடந்துடும். அப்படி நடந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் தனியா போயிருக்காங்கன்னு வைங்க, அந்த வாழ்க்கை அவங்களை பிடிச்சு போச்சுன்னு வைங்க, அப்புறம் திரும்பி வரமாட்டாங்க. ஒரு பெரிய உறவை நீங்க இழந்துடுவீங்க. இங்க பாருங்க, இப்ப நான் இங்க வந்ததே இவங்க ரெண்டு பேரும் இங்க விட்டுட்டு என் தங்கச்சி சவிதாவை பொண்ணு பாக்குற நிகழ்ச்சிக்கு நீங்க எல்லாரும் குடும்பத்தோட வரணும், அந்த சபையில நீங்கள இருக்கணுங்கிற ஆசையில தான் உங்களை முறைப்படி கூப்பிடுறதுக்காக வந்தேன். அவசியம் நீங்க எல்லாரும் வரணும், இதாங்க என்னோட ஆசை. அத்தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் வந்து நிக்கிறேன். என்ன பார்க்க வந்த மாப்பிள்ள சவிதாவை பாக்குறது தானே உங்க ஆத்திரப்படுறாங்க? அத பத்தி எனக்கு எந்த வருத்தமும் இல்ல, பொண்ணு பாக்குற நிகழ்ச்சிக்கு நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ் ரேவதி. ஆனா நீ வர வேண்டாம், வரலாம். அப்படி வரதா இருந்தா ஒண்ணு இவங்க அனுமதியோட வா, இல்ல அவங்களையும் கூட்டிட்டு வா. நீ இவங்களை எதிர்த்துக்கிட்டு அங்க வர்றதுங்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. இத நான் ரேவதிக்கு மட்டும் சொல்லல, உங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ரம்யா, நீ இந்த வீட்டுல வாழ வந்த பொண்ணு, இவங்களை மீறி எதிர்த்துக்கிட்டு எதுவும் செய்ய வேண்டாம். இப்ப நாங்க ஒண்ணும் கல்யாணம்னு பேசல முடிக்கல, பொண்ணு பாக்குறதுக்கு வர்றாங்க அவ்வளவுதான். இதுக்கு நீங்க ரெண்டு பேரும் அவங்கள எழுத்துக்கிட்டோ தெரியாமையோ வர்றது வேண்டாம். ஒண்ணு முடிஞ்சா அவங்கள கூட்டிட்டு வாங்க, இல்ல அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வாங்க, அதுதான் என் விருப்பம். சவிதாவை பொண்ணு பாக்குறதுக்கு நீங்க எல்லாருமே வரணுங்கிறதுதான் என்னோட ஆசை. அதுக்கு தான் முறைப்படி கூப்பிட வந்தேன். என் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வர்றாங்க, நீங்க எல்லாரும் அவசியம் வாங்க. சரி வாங்க.